ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி குட்வில் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரீ டைப்பில் நம்ம வந்து ஃபண்டட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பேங்க் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அதாவது குட்வில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டு அந்த பேங்க்லேருந்து நீங்கள் டைரெக்டாக நாங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அக்கௌண்ட் நம்பரை எடுத்துட்டு அந்த பேங்க்லேருந்து டைரெக்டாக அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நெஃப்ட் பண்ணலாம், டைரெக்டாக பேங்க்குக்கு போய். சரிங்களா? செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் பேங்கிங்கில் அதே நாங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டைரெக்டாக ஆன்லைன் பேங்கிங்குள்ளே போய் அதை பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்லேருந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா? இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட காமா அப்ளிகேஷன் மூலமா லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி ஈக்குட்டியாக அண்டு கமாடிட்டியான்னு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈக்குட்டியாக இருந்தால் ஈக்குட்டி, கமாடிட்டியான கமாடிட்டி செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுக்கும் போது டைரெக்டாக உங்கள் ஆன்லைன் பேங்கிங்குள்ளே அந்த கேட்வேக்குள்ளே போகும். அதில் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட். இது இல்லாமல், இந்த மூணு மெத்தட் இல்லாமல் ஃபோர்த் மெத்தட் ஒன்று இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தட். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக சொல்ல போகிறேன். இப்போது அந்த ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க் மேலே தெரியுது பாருங்கள், www.gwcindia.in, இது தான் அந்த லிங்க். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை, மூணு கோடு உள்ள இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மை லாகின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது போல் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மை லாகின் பேஜில் பேஇன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேமில் GK6NH01 உங்களோட ஐடி அதை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, பேன் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பர் போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு வந்துடும் உங்களோட ஐடி, உங்களோட நேமு, என்ன ப்ராடக்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் MCX-னா MCX, ஈக்குட்டினா ஈக்குட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து ஒன்லி ஆக்டிவில் MCX மட்டும்தான் இருக்குது, ஸோ அதனால் MCX மட்டும் காட்டுது. நீங்கள் ஈக்குட்டி ஆக்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்குட்டி MCX ரெண்டுமே காட்டும். ஸோ நீங்கள் ஈக்குட்டினா ஈக்குட்டி, MCX-னா MCX போட்டுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே காட்டும். இதில் டைரெக்டாக உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 lakh என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க்கோட கேட்வேக்கு போயிடும். அதாவது ஆன்லைன் பேங்கிங்கோட கேட்வேக்கு இப்போ நமக்கு போயிடும். இது போல் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் சேஃப்டி மெசேஜ் வரும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்வான்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆட்டோமேச், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் கேட்வேக்குள்ளே போயிடும், பேங்க்கோட கேட்வேக்குள்ளே இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் வழக்கமாக நீங்கள் வந்து உங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் என்ன பாஸ்வேர்டு ஐடி போட்டு உள்ளே போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ சேம் ப்ராசஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.